வெல்கம் டு ஆயிரம் அறிவோம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது விண்டோஸ் 11 ரீசெண்டாக நேற்று ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க ஒஃபிஷியலாக. ஸோ அதுக்கு முன்னாலேயே ஐஎஸ்ஓ ஃபைல் வந்து ரிலீஸ் ஆகிட்டுது. அது வந்து டெவலப்பர்ஸ், அதாவது அந்த சாஃப்ட்வேரை மோடிஃபை பண்ணுறவங்க யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கொள்கிறதுக்காக ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு ஓஎஸ் தான் வெளியாகிச்சு. ஸோ நேற்று தான் வந்து ஒஃபிஷியலாக லான்ச் பண்ணிக்கிறாங்க விண்டோஸ் 11. ஸோ விண்டோஸ் 11 வந்து உங்களோட பிசிக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படிங்கிறத இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ என்ன செய்ய தெரியுமா நார்மலாகவே, ஸோ சப்போர்ட் பண்ணுமாங்கிறதுக்கு நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளலாம், செக் பண்ணிக்கொள்ள என்ன செய்ய, நீங்கள் உங்களோட கூகுள் ஃபார்ம் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. கூகுள் ஃபார்ம் ஓப்பன் பண்ணிட்டு கூகுள் போய்க்கொள்ளுங்க, சும்மா நார்மலாகவே உங்களோட கூகுள் போய்க்கொள்ளலாம். அல்லது கூகுள் ஃபார்மில் போயிட்டு நார்மலாக நீங்கள் ஸ்டார்ட் பட்டனில், அதாவது இங்கே சர்ச் பட்டனில் டைப் பண்ணால் கூட அது வந்து கூகுளுக்குள்ளே சர்ச் பண்ணப்படும். ஸோ நார்மலாக நான் நினச்சிடறேன் உங்களுக்கு ஈஸியானதால நான் கூகுள் போய்க்கொள்ள சொல்கிறேன். ஸோ இதில் போயிட்டு என்ன செய்ய தெரியுமா, விண்டோஸ் 11 சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல ஸோ ஃபஸ்ட் அவர் வெப்சைட் வரும், மைக்ரோசாஃப்ட் வெப்சைட். ஸோ அதெல்லாம் விண்டோஸ் வந்து ஒஃபிஷியலாக லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இதில் என்ன செய்ய, இதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கு பின்னால் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் பண்ணதுக்கு பின்னால் ஆக லாஸ்ட்டாக வந்தீங்கன்னு சொன்னால், இந்த பேஜில் கடைசி இதுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நார்மலாகவே, ஸோ இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வந்துருக்கிறாங்க. இந்த சாஃப்ட்வேரை தான் நீங்கள் என்ன செய்வீங்க, செக் ஃபார் கம்பேபிலிட்டி, அதாவது உங்களோட பிசிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, செக் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை வந்து என்ன செய்யுங்க, ஃபஸ்ட்டுக்கு செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக டவுன்லோட் அப்போ கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நார்மலாகவே என்ன செஞ்சு கொள்ளுங்கள், அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ நார்மலாக ஓப்பன் ஆனது பின்னால் இந்த இடத்துல ரன்னாக கொடுத்துட்டு ஸோ ரன்னை கொடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ஸ்டால் ஆகுது இந்த சாஃப்ட்வேர். ஓகே, ரன்னை கொடுத்தது பின்னால் இந்த சாஃப்ட்வேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிட்டு க்ளோஸ் ஆகிடும். ஸோ க்ளோஸ் ஆனது பின்னால் இந்த இடத்துல ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணதுக்கு பின்னால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹெல்த் பிசி ஹெல்த் செக் என்று அதே மாதிரி இல்லை அல்லது அந்த அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் விண்டோஸ் 11 இதை போட்டிருக்கிறாங்க, அதாவது விண்டோஸ் 11 வந்து உங்களுக்கு அப்டேட் அவைலபிளாக இருக்கிறான்னு செக் பண்ணி கொடுறதுக்கு இந்த இடத்துல நீங்கள் போயிட்டு செக் பண்ணலாம். ஸோ நார்மலாகவே விண்டோஸ் 11 வந்து அப்டேட் பண்ணணும்னு சொன்னால் இந்த ஐக்கிற ரிக்குவயர்மெண்ட்னா கேட்டிருக்கிறாங்க. நார்மலாக 4GB ரேம், 64GB ஸ்டோரேஜ் அந்த மாதிரி டீட்டெயில் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் நார்மலாக செய்யலாம், அந்த உங்களோட மெஷின் வந்து விண்டோஸ் 11 சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி தான் அப்படிங்கிறத செக் பண்ணுறது அந்த அப்ளிகேஷன். ஸோ இதில் வந்து செக் நோவாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஸோ இந்த பிசியில் வந்து கிரேட் நியூஸ், அதாவது இந்த பிசி வந்து விண்டோஸ் 11 அப்டேட் பண்ணுறதுக்கு அவைலபிள், அதாவது கம்ஃபர்டபுளுங்கிறத இந்த மெசேஜ் வருது. ஸோ உங்களோட அப்டேட்டை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஒஃபிஷியலாக உங்களோட விண்டோஸ் வந்து அப்டேட், அதாவது விண்டோஸ் 10 வந்து ஆக்டிவேட்டில் வந்து ஒஃபிஷியலாக உங்களோட வெப்சைட் இன்டர்நெட் சர்வரோட, அதாவது மைக்ரோசாஃப்ட் சர்வரோட கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கான விண்டோஸ் 11 வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட விண்டோஸ் வந்து விண்டோஸ் 11 வந்து உங்களோட மெஷினுக்கு சப்போர்ட் பண்ணுமாங்கிறத செக் பண்ணிக்கொள்கிற மெதட். ஸோ இந்த வீடியோ பிரயோசனமாகிக்குமே நினைக்கிறேன். பிரயோசனமாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். விண்டோஸ் புது வேர்ஷன், அதாவது விண்டோஸ் 11 வந்து ஒஃபிஷியல் வேர்ஷன் ரிலீஸ் ஆனதுக்கு பின்னால் ஸோ அதில் இருக்கிற என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, ஸோ அப்படியான விஷயங்களை பற்றி ஒரு வீடியோ ஒன்று தமிழில் செய்யலாம் அப்படிங்கிறேன். ஸோ இன்ஷா அல்லாஹ் வெயிட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.